பண்ணுவேன்னா வீட்லேயே அவனுக்காக இட்லி பொடி ரெடி பண்ணுவோம். மோஸ்ட்லி இட்லி பொடி வீட்டில் தான் செய்வோம், வெளியில் எதுவுமே வாங்க மாட்டோம். அதுவும் கருப்பு உளுந்தில் தான் நான் இட்லி பொடி செய்வேன். இப்போது அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ஒரு கிளாஸ் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன், கால் கிளாஸ் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை காய வச்சு வச்சுருக்கேன். மோஸ்ட்லி கருவேப்பிலை எப்படின்னா ஒரு துணிப்பை லைட்டாக மெலிசான துணிப்பையில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலே அது காஞ்சி போயிடும். ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன். காஞ்சி மிளகாய் ஒரு 10, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போது நம்ம குழந்தைங்கன்றதுனால 2 ஸ்பூன் மிளகும் போடலாம். நான் என் குழந்தைக்கானால் அந்தளவுக்கு போடலை இப்போதைக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேணும்னா ஆப்ஷனலாக மிளகு போட்டுக்கலாம். இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு கருப்பு உளுந்தை வறுத்துக்கணும். நல்லா வறுத்துட்டோம், ஸ்மெல் நல்லா வருது. இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளும் அதே மாதிரி எடுத்து வறுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். இப்போ கடலைப்பருப்பு வறுத்துட்ருக்கோம், இப்போ கருவேப்பிலை வறுத்துட்ருக்கோம். காஞ்சி மிளகாய் வறுத்துட்ருக்கோம், 10 காஞ்சி மிளகாய் போட்டுருக்கேன். பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் வறுத்துட்டேன். பூண்டு வறுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போடுங்க, அந்த சூட்லேயே அது சரியாயிடும். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுருங்க. போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறினதுக்கப்புறம் பவுடர் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எல்லாத்தையும் வறுத்து இப்போ ஆறிட்டுருக்கு. ஆறினதுக்கப்புறம் அரைச்சிட்டு நம்ம எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். ரெடி ஆயிடுச்சு. நான் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். என் பையனுக்காக தோசையும் 2 சுட்டு வச்சுருக்கேன். இது கூட நல்லெண்ணெய் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் நல்லது. இப்போ வெயில் காலம்ன்றதுனால நம்ம இது கலர் வேணுன்றதுனால சிலருக்கு வெறும் மிளகாத்தூள்லாம் சேர்ப்பாங்க, அதெல்லாம் குழந்தைங்களுக்கு நல்லது இல்லை. ஸோ நம்ம இப்படியே கொடுத்தாலே அவங்களுக்கு ரொம்ப இடிப்பட்டு சாப்பிடுவாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து கருவேப்பிலை பூண்டெல்லாம் இருக்கிறதுனால அவனுக்கு ரொம்பவே நல்லது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.